ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். ஓகே, நம்ம அல்ட்ரவேஷன் டியூப்ல இன்னைக்கு வந்து நான் ரெண்டு டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். அதாவது என்ன டாப்பிக்னா, டாபிக் நம்பர் ஒன் அதாவது என்னன்னா, சைபர் கிரைம் வந்து ஒரு நியூஸ் ஒன்று விட்டுருக்காங்க. என்ன நியூஸ்னா, இளைஞர்களுடைய அதாவது இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுடைய டேட்டாக்களை வந்து டார்க் வெப்சைட்டில் விற்றுருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஷாக்கிங் தரக்கூடிய ஒரு நியூஸ். அதாவது என்னன்னா, இளைஞர்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புக்காண்டி ரொம்பவே நிறையவே இருக்காங்க. அதில் வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை டார்க் வெப்சைட்டில் அவங்களுடைய டேட்டாக்கள்லாம் போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னா, நம்மளுடைய இளைஞர்கள் வந்து தனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஆப், அதாவது இந்த ஜாப்லாம் சர்ச் பண்ணி, ஜாப்புக்கு இந்த மாதிரி லொக்கேஷன், இந்த மாதிரி ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த ப்ரைவேட் ஆப், அதாவது கூகுளிலே இல்லாத ஜாப் சர்ச்சிங் ஆப் அப்படிங்கிற அந்த ஆப்லலாம் வந்து அவங்க வந்து போய் லாகின் பண்ணியிருக்காங்க. லாகின் பண்ணினால என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய டேட்டாக்கள் அதாவது அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு, ஃபோன் நம்பர், இமெயில் நம்பர், இதெல்லாம் வந்து அந்த வெப்சைட் வந்து இப்போ வந்து ஒரு டார்க் வெப்சைட்டில் வந்து விற்றுருக்காங்க. அதனால வந்து இப்போ என்ன ஒரு இதாகும்னா, அவங்களோட ஃபோன் நம்பரில் அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை ஹேக்கிங் பண்ணலாம், அவங்க மொபைலையே ஹேக்கிங் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் நம்பரும் இருந்தாலே ஹேக்கிங் பண்ணுற ஒரு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து இந்த சைபர் கிரைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி டார்க் வெப்சைட்டில் இந்தியாவுடைய யங் பீப்புளோட டேட்டாக்கள் வந்து இப்போ டார்க் வெப்சைட்டில் வந்து விற்கிறாங்க, அதுவும் கம்மியான ரேட்டுக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது டாபிக், என்னென்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கும் வைரலாக பரவிட்டு இருக்கிற ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ். அதாவது அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் என்னென்னா, வெறும் ஒரு கருப்பு புள்ளி. அந்த கருப்பு புள்ளியை நம்ம டச் பண்ணால் நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டாக்களையும் ஹேக்கிங் பண்ணுற அளவுக்கு அந்த பவர்ஃபுல்லானது அந்த வெறும் ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி. என்ன இந்த கருப்பு புள்ளியை பற்றி இன்னும் வைரல் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த அளவுக்கு ஹேக்கர்ஸ் வந்து அதை மூடி மறைச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா, நம்மளுக்கு நார்மலாக ஃபார்வர்ட் மெசேஜ் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வரும், அதே மாதிரி தான் நார்மலாக வருங்க. அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி இருக்கும். அந்த கருப்பு புள்ளி வந்து ஒரு டேர் மாதிரி, அதாவது நீங்கள் இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், அந்த நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நிறைய பேர் ப்ளூ வேலு அது இந்த மாதிரி நிறைய ஆப்பு, இதை பற்றிலாம் நம்ம டேர்ன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க. டிக்டாக்ல கூட நடந்துக்கிட்டே ஆடிக்கிட்டே காரை விட்டு வெளில வந்து ஆடுகிறது, பாடுறது, அந்த மாதிரி டேர் மாதிரி. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு டேர், அதாவது என்னென்னா, மெசேஜ் நார்மலாக மெசேஜ் மாதிரி வரும், வந்துட்டு அதில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கும், முடிஞ்சு அதை டச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்மளும் போய் டச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கருப்பு புள்ளியை போய் நம்ம டச் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய டேட்டாக்கள் ஃபுல்லாக அவங்க கையில். ஸோ நம்மளுடைய மொபைல் ஃபுல்லாமே அவங்க கையில், ஃபுல் கண்ட்ரோல். மொபைல் என்னவோ நம்மகிட்டக்கே இருக்கும், ஆனால் கண்ட்ரோல் ஃபுல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கும். அந்த அளவுக்கு மொபைலை ஹேக்கிங் பண்ணுவாங்க. இந்த பிளாக் டேட்டை நம்ம தொடர்போம், நம்ம மொபைல் ஃபுல்லாக ஹேக் பண்ணிடுறாங்க. ஹேக் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாக்கள், மொபைல் நம்பர்லேருந்து நம்ம வச்சுக்கிற எல்லா டேட்டாக்களையும் அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. கேப்சர் பண்ணி சோஷியல் மீடியாவில் விற்றுறாங்க. இது பேங்க் அக்கௌண்ட்டு வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபுல்லாமே ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம மொபைலில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டேட்டாக்களை சேவ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மொபைலை வந்து ஒரு பிராண்டட் மொபைல், ஹேக்கிங் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மொபைலில் யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எல்லாத்தையும் அலோவ் பண்ணாதீங்க. எந்த ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் அலோவ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், படிச்சுட்டு சைன் பண்ணி அதில் டிக் பண்ணுங்கள். ஏன்னா அலோவ் பண்ணுறப்போ நிறைய தேவையில்லாத, இப்போ ஒரு சாதாரண ஒரு மியூசிக் பியானோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் கேட்கும் கேமரா ரெக்கார்ட் பண்ணணும், அது ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டாக்களை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். அதெல்லாம் பார்த்து படித்து இதுக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க் பண்ணுங்கள், அலோவ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆப்பில் வந்து எப்படி அந்த மாதிரியோ, இப்போ இந்த வர்ற அந்த மெசேஜினால எந்த ஒரு மொபைல்னாலும் அடி வாங்குற அளவுக்கு ஒரு ஹேக்கிங் பவர் உள்ள ஒரு வைரஸ் அது. அந்த வைரஸ் உங்கள் மொபைலுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்கள் மொபைலு ஃபுல்லாக டெத்தாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உங்கள் டேட்டாக்கள் வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் மொபைலே கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட போயிடுச்சுன்னா உங்களால் உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ண முடியாது, உங்கள் டேட்டாலாம் அவங்க கையில். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன்.